நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அளித்த புகார் தொடர்பாக நடிகை விஜயலட்சுமியை சென்னை ராமாபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய விவகாரத்துல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல நடிகை விஜயலட்சுமி அவர்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதுல கடந்த 2011 சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வளசரவாக்கம் காவல் நிலையத்துல தான் ஒரு புகார் கொடுத்திருந்ததாகவும் அதன் அடிப்படையில மோசடி பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அந்த வழக்கின் மேல் நடவடிக்கையாக நான் முயற்சித்திருந்த போது அப்பொழுது நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தவரான மறைந்த தடா சந்திரசேகர் மூலமாக சீமான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அந்த பேச்சுவார்த்தையின் போது என்னை ஊரறிய திருமணம் செய்து கொண்டு மனைவியாகவும் கயல்விழி அவர்களை துணைவியாகவும் கொண்டு வாழ்கிறேன் என்று கூறியதை நம்பி அந்த வழக்கின் மேல் நடவடிக்கை வேண்டாம் என்று எழுதி கொடுத்திருந்தேன் என்றும் தற்போது வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் எழுதி கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் சீமான் அவ்வாறு செய்யாமல் மோசடி செய்து விட்டதாகவும் அதனால ஏற்கனவே அந்த பதியப்பட்ட வழக்குகளை விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார். அந்த புகாரின் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார். மேலும் செய்தியாளர் சந்திப்பின் போது கண்ணீர் மல்க அந்த கோரிக்கையும் அவர் வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த புகார் மனுவானது கோயம்பேடு துணை ஆணையராக இருக்கக்கூடிய உமையால் அவர்கள் விசாரித்து மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவின் பேரில் 2 நாட்களாக இந்த விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றும் விஜயலட்சுமியிடம் இந்த வழக்கு தொடர்பான கோப்புகளை பெற்று ஆவணங்களை பெற்றுக்கொண்டதாகவும் இன்று நேரடியாக விஜயலட்சுமி அழைத்து வந்து சுமார் 30 மணி நேரமாக விஜயலட்சுமியிடம் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராயலா நகர் காவல் நிலையத்தில் வைத்து துணை ஆணையர், இணை ஆணையர் மற்றும் காவல் உதவி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் அவரிடம் தொடர் விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் ஏற்கனவே பெறப்பட்ட அந்த தகவல்கள், அவரிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை அவரிடமிருந்து பெற்று அது தொடர்பான கேள்விகளை அவரிடம் முன்வைத்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயலட்சுமியிடம் சீமானுடன் இருந்ததற்கான என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றன போன்ற தகவல்களை பெற்றும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளும் அவரிடம் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகார் தொடர்பாக 30 மணி நேரத்துக்கு மேலாக நடிகை விஜயலட்சுமியிடம் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.